ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சில்க் சாரீக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு நெக் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு பாருங்கள், நான் லைனிங் பீஸையும் ப்ளவுஸ் பீஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுதான் வந்து நெக்கோட அளவு. பாருங்கள், நெக்கோட அளவு நல்லா டார்க்காக நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாங்க. இந்த நெக் டிசைன் வந்து பார்ட் ஷேப்புக்கு இருக்கும், அதை ட்ரா பண்ணியாச்சு. அடுத்ததாக நெக்கோட அளவு இருக்கு இல்லைங்களா, அதிலிருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். திரும்பவும் சைடில் இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது அந்த பார்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷேப்புக்கு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த டிசைன் ரொம்ப க்யூட்டாக இருக்குதுங்க. அதே சமயம் ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான். இப்போ பாருங்கள், இதில் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிற எல்லா ஷேப்ஸையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேன்வாஸ் கட் பண்ண போகிறோம். நான் பாருங்கள் ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். இப்போ இது மேலே அந்த பீஸ் வச்சுக்கலாம். வச்சுட்டு அந்த மேல் பகுதியில் மட்டும் அதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ விட்டாலும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து 1 இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறமா அந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது வந்து நமக்கு 2 பீஸாக தனித்தனியாக வரும், இந்த மாதிரி வரும். அடுத்ததாக நான் இன்னொரு கேன்வாஸ் எடுத்து அதையும் இதே மாதிரி 2 மடித்து வச்சுக்கிறேன். இது மேலே அந்த மிடில் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு மேல் பக்கம் மட்டும் அதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். சைடில் நம்ம எப்பவும் போல் 1 இன்ச் விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். ஏன் ஃபுல்லாக எடுக்கிறேங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கெல்லாம் கிளாத் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், நான் வந்து ப்ளவுஸ் பீஸையும் லைனிங் பீஸையும் நான் விரித்து போட்டிருக்கேன். ப்ளவுஸ் பீஸோட ரைட் ஸ்பேஸ் மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க, அதாவது வெளிப்பகுதி மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே லைனிங் பீஸை வச்சுட்டு அந்த கழுத்து பகுதியை ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1/2 இன்ச் கேப் விட்டுட்டு ஒரே மாதிரி ஈவனாக தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு கொஞ்சம் கூட மாறாமல் கரெக்டாக வரும். இப்போது அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அங்கங்கே லைட்டாக சிசர் கட் போட்டு விட்டுக்கலாம். கட் பண்ணும்போது தையல் மேலே கட் பண்ணிடாதீங்க, கரெக்டாக பார்த்து கவனமாக அங்கங்கே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது லைனிங் பீஸையும் அந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டு விட்டுக்கலாம். இப்போது லைனிங் பீஸ் உள்ளே போகிற மாதிரி கரெக்டாக மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த ஓரத்தில் படிமான தையல் போட்டுக்கலாம். ரொம்ப உள்ளே தள்ளி போடாதீங்க, கரெக்டாக ஒரே மாதிரி ஈவனாக அந்த கார்னரில் போட்டு விட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறமா எல்லா பக்கத்துலேயும் லைனிங்கையும் ப்ளவுஸ் பீஸையும் ஜாயின் பண்ணி தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே பாருங்கள், நம்ம அடிச்சடிக்கிறதுக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருந்தேன் ப்ளவுஸ் பீஸில். இப்போ அதை டபுள் ஃபோல்டிங் போட்டு மடித்து வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து கூட ஜாயின் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். நான் பாருங்கள் கீழே மடித்து அடிச்சிட்டேன். இப்போது நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கிளாத் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு லைனிங் கொடுத்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். கழுத்து பகுதியில் வருது இல்லைங்களா, எந்த பக்கம் நம்ம கரெக்டான அளவு எடுத்தோமோ அந்த பக்கத்தை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பி வச்சு அதுக்கு மேலே படிமான தையல் போட்டுடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய அந்த 2 பீசஸும் எந்த பக்கம் கரெக்டான அளவு மார்க் பண்ணிங்களோ அந்த பக்கத்தில் மட்டும் தையல் போட்டு இந்த மாதிரி லைனிங் அட்டாச் பண்ணிக்கலாம். தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு நான் பைப்பிங் பண்ண போகிறேன். அதுக்கு பாருங்கள், கோல்டு கலரில் 1 இன்ச் அகலத்துக்கு நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு 2 மடித்து வச்சு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா அந்த கிராஸ் பீஸ் கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த கேன்வாஸை வச்சு நம்ம இந்த மாதிரி
கார்னரில் தையல் போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு கார்னரில் போடுறோமோ அந்த அளவுக்கு பைப்பிங் நமக்கு மெலிசாக வரும். அதனால் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே மடித்து வச்சுட்டு அதுக்கு மேலே பைப்பிங் ஸ்டிச்சஸ் போட்டுடலாம். தையல் போடும்போது தையல் பைப்பிங் மேலே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரி கரெக்டாக அந்த கார்னரில் தையல் போட்டுக்கிறேன். ஒரு பீஸில் எந்த அளவுக்கு நீங்கள் கேப்பு விடுறீங்களோ அதே கேப்பை தாங்க எல்லா பீஸ்க்கும் விடணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு எல்லாத்துலேயுமே அந்த பைப்பிங் வந்து ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். இல்லைனா ஒன்றில் பெருசாகவும் ஒன்றில் சின்னதாகவும் பார்க்குறதுக்கு நமக்கு அழகாக இருக்காது. அதனால் ஒரு பீஸில் என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே அளவு தான் மீதி எல்லா பீஸ்க்கும் வைக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து செஞ்சுக்கோங்க. பைப்பிங் பண்ணியாச்சு. இப்போது இதில் சென்டர் பார்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து அதில் சென்டர் பார்ட்டு. அதில் நம்ம அந்த கட் பண்ணோம் இல்லைங்களா லைனிங் பீஸில், அந்த கிளாத்தை வச்சுட்டு அதில் என்ன அளவு இருக்கோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் எதுவும் விட வேண்டாம். அடுத்ததாக இந்த கோல்டு கலர் பீஸ்லேயும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிளாத்தை வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு கேப்பு விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை நல்லா டார்க் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அந்த இன்னொரு பீஸ் வச்சு நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி தேய்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த மார்க் வந்து இதில் ரெஜிஸ்டர் ஆகிடும். பாருங்கள், இப்போ இது மேலே நம்ம அப்படியே டார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த பீஸ் நம்ம அதில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரா பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஷேப் வந்து ஏற இறங்க இல்லாமல் ஒரே மாதிரி ஈவனாக இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதில் சென்டர் பார்ட் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக 2.5 இன்ச் அளவுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் 2 கோல்டு கலர் கிளாத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக நம்ம மடிச்சுட்டு அந்த சென்டர் மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த சென்டரு கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு அது மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்ததாக இன்னொரு பீஸை ஆப்போசிட் சைடில் வைக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பீஸும் வைக்கும்போது பாருங்கள் அது ரெண்டோட எட்ஜும் கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஒன்று மேலே ஒன்று வரக்கூடாது, ரொம்ப தூரமாகவும் வரக்கூடாது. கரெக்டாக ரெண்டும் டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கிளாத்தை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு பக்கமும் அந்த பீஸ் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது 1 இன்ச் அகலத்துக்கு நான் கிராஸ் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை ரெண்டாக மடித்து வச்சு இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு சேஃப்டி பின் இல்லைனா ஊசி வச்சு இதை திருப்பி எடுத்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் லேஸ் கூட வாங்கி யூஸ் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம்தான். நான் வந்து மோஸ்ட்லி கிளாத் வச்சு தான் பண்ணுவேன். பாருங்கள், நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம அந்த பைப்பிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, கரெக்டாக அந்த பைப்பிங்கை மட்டும் விட்டுட்டு அது பக்கத்துலேயே இந்த பீஸை வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த பைப்பிங் மட்டும் விடுங்க, அதே மாதிரி ஒரே மாதிரி ஈவனாக விடுங்க. அதிகம் கம்மியாக விட்டீங்க அப்படின்னா நமக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும், பார்க்க அழகாக இருக்காது. இப்போ அந்த கிளாத்தோட இன்னொரு பக்கத்துலேயும் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த பைப்பிங் மட்டும் நமக்கு நல்லா அழகாக தெரியும், அந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுக்கணும். கரெக்டாக பொறுமையாக நிதானமாக போட்டுக்கோங்க. அப்படியே திருப்பி வச்சுட்டு இப்போது இன்னொரு பக்கத்துலேயும் தையல போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள், நம்ம டிசைன் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதில் நம்ம ப்ளவுஸ் பீஸை வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். ப்ளவுஸில் அந்த சென்டர் பார்ட் நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக நம்ம ஏற்கனவே அந்த டிசைனில் சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சென்டரும் இந்த சென்டரும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு அந்த இடத்துல பின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சைட்லேயும் ஃபுல்லாக நம்ம மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதனால் இந்த பக்கமும் சைடில் நம்ம பின் பண்ணிவிட்டு இப்போது இதை தையல் போட்டு ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக அந்த மார்க் மேலேயே வச்சு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அளவுகள் மாறாது, நெக்கும் வந்து உங்களுக்கு லூஸ் வராமல் இருக்கும். ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் இந்த மாதிரி ரஃப் அடித்து விட்டுருங்க.
அடுத்ததா இதில் அட்டாச் பண்ணுறதுக்காக பாருங்கள், நான் 4 இன்ச் அகலத்துக்கு கோல்டு கலரில் லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த லேஸை இங்கே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நான் வந்து கரெக்டாக கார்னரில் வைக்கலைங்க. அந்த பைப்பிங் அளவுக்கு கொஞ்சமாக கிளாத் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கிளாத்து விடுறது இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த கார்னரில் வச்சு தையல் போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் நார்மலாக பைப்பிங் மாதிரி கிளாத் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தையல் போடுவேன். நான் சுற்றிலும் அதே மாதிரி லைட்டாக பைப்பிங் அளவுக்கு கிளாத் வெளியில் தெரிகிற மாதிரி விட்டுட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லேஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த லேஸோட இன்னொரு பக்கத்துலேயும் கரெக்டாக தையல் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக சிம்பிளாக அழகாக இருக்கும். ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாங்க. நான் கேன்வாஸில் சென்டர் பீஸ் கட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நிறைய விட்டேன். அது ஏன் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இதில் பாருங்கள், நம்ம திருப்பும்போது கொஞ்சம் கூட எந்த பீஸுமே வெளியில் தெரியல. அது வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும். அதுக்காக தான் நான் வந்துட்டு அதை ஃபுல்லாக விட்டு கட் பண்ணது. இதில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் ஒரு டிசைனர் பட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பட்டன் பார்த்திங்கன்னா 2 ட்ரையாங்கிளுக்கு நடுவில் வரும். அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது 2 ட்ரையாங்கிள் மேலேயும் தையல் வரா மாதிரி கரெக்டாக அந்த பட்டனை கோர்த்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டனுக்கு பதிலாக அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது பேச்சஸ் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். அவ்வளோதான் பாருங்கள். நான் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக அதே சமயம் ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன் நம்ம ரெடி பண்ணியாச்சு. சில்க் சாரீக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஸ்ரீசன் விமன் ஆர்ட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.